हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नाम पाक वीडियो वो गर्भकाल गर्भिणी पेण्कल सीता पलम सापा सापकूड़ा अंत वीडियो नाम पाकपो अटम शुगर सापड़लामा यार सापड़ो यार सापकूड़ा सीता पलम सापड़ नम बाडिये वो प्रेगनेंसी वुमेंस के எந்த மாதத்துல இருந்து சீதாப்பழம் வந்து எடுத்துக்கலாம் எந்த நேரத்துல எடுத்துக்கலாம்ங்கறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் தமிழ்ல வந்து சீதாப்பழம்னு சொல்வாங்க இங்கிலீஷ்ல வந்து கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்வாங்க இத பிரெக்னன்சி வுமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அதை விட இந்த பழத்துல என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க அப்படி என்ன நியூட்ரிஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தோன்னா ப்ரோட்டீன் வந்து இதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதை விட இதில் வந்து ஃபோலேட்டும் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு B1 B6 கூட இதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு இதை தவிர கால்சியம் பொட்டாசியம் மேக்னீசியம் கூட இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து சீதாப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் அதிகமான பெண்களுக்கு வந்து தலை சுத்தல் மயக்கம் வாமிட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து முதல் 3 மாசத்துல இருந்து ஒரு சிலருக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்கலாம் வந்து சீதாப்பழம் நம்ம சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற விட்டமின் B6 வந்து இந்த குமட்டல் வாமிட் தலை சுத்தல் மயக்கம் இந்த மாதிரியான சோர்வுகள் இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து ஈஸியாக பிரெக்னன்சி உமன்ஸை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ப்ரெக்னன்சி டைமில் அதிகமான பெண்களுக்கு வந்து இந்த இது இருக்குங்க என்னது நம்ம பார்த்தோம்னா பிபி தான் ஒரு சிலருக்கு ஹை பிபியாக இருக்குது ஒரு சிலருக்கு லோ பிபியாக இருக்குது இதை தமிழில் வந்து உயர் ரத்த அழுத்தம் இல்லை குறைந்த ரத்த அழுத்தம் கூட இதை சொல்லுவாங்க இந்த இப்போ ஒரு சிலருக்கு ஹை பிபி இருக்கும்போது அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக போகும் அதாவது ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஏற்படும் அதனால தான் அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் கடைசி 3 மாதங்களில் வந்து ஹை பிபி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம சீதாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எப்படி இந்த ஹை பிபி வந்து சரியாகும்னா இதில் இருக்கிற பொட்டாசியமும் மெக்னீசியமும் சமநிலையாக ரத்தத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹை பிபியும் போகாது லோ பிபியும் போகாது கரெக்டான அளவு பிபி வந்து இருக்கிறதுக்கு இந்த சீதாப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால ப்ரெக்னன்சி உமன்ஸுக்கு வந்து இந்த மலைச்சிக்கல் ப்ராப்ளமாக ஈஸியாக வரவே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தையோட முழு வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பழத்தில் வந்து அதிகமான ஆக்சினேட்டரிகள் இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்டான பொருட்கள் எல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் சிறுநீரகத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை வந்து குறைக்கிறதுக்கும் சிறுநீரகத்தை நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சீதாப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து சீதாப்பழம் எடுத்துக்கிறதுனால பற்களில் இருக்கிற ஈறுகள்லேருந்து ரத்தக்கசிவு வந்து ஏற்படாது பற்களும் ரொம்ப வெள்ளையாக தெரிகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னன்சி உமன்ஸுக்குமே வந்து காப்பர் வந்து ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுற ஒரு மினரல்ஸ்னு கூட இதை சொல்லலாம் ஒரு கருவோட வளர்ச்சிக்கு வந்து காப்பரோட அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா 100 mg வந்து கண்டிப்பாக தேவைப்படுது உங்களுடைய குழந்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்கிறதுக்கு இந்த காப்பர் வந்து ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு குறப்பிரசவம் நிறைய பெண்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சீதாப்பழம் சாப்பிட்றதுனால இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த சீதாப்பழம் வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எந்த நேரத்தில் சாப்பிடணும் எந்த மாதத்துலேருந்து நம்ம சாப்பிட்லான்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சுகர் வந்து இதில் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில் ஒரு சிலருக்கு வந்து சுகர் வந்து இருக்கலாம் அவங்க வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு சிலர் வந்து நார்மல் வெயிட்டை விட ரொம்ப வெயிட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க வெயிட் அதிகமாகவும் இருப்பாங்க இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் கம்மியான அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னு நீங்கள் நினச்சாலோ இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்தாலோ இந்த பழத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனை வந்து இருக்கலாம் அவங்களும் இந்த பழத்தை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பழத்தை வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு முதல் 3 மாதத்தில் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு உங்களுடைய டாக்டர் கேட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப நாள் கழித்து கூட கன்சீவ் ஆகிருக்கலாம் இது ரொம்ப அதிகமான இனிப்பு கொண்ட ஒரு பழம் கூட ஸோ நார்மலாகவே 7, 8, 9 இந்த 3 மாதங்களில் இந்த பழத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் மற்ற மாதங்களில் வந்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் உங்களுடைய டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் ரொம்ப கம்மியான அளவு வந்து
வந்து எப்பயுமே எடுத்துக்கலாம் ரொம்ப அதிக அளவு இந்த பழம் கிடையாது எந்த பழமே மாதுளம் பழமா இருக்கட்டும் ரொம்ப ஒரு ரொம்ப அதிகமான பழங்கள் வந்து எடுத்துக்க கூடாது எந்த சாப்பாடா இருக்கட்டும் என்ன சாப்பிட்டாலும் ரொம்ப கம்மியான அளவு சாப்பிட்றது தான் ரொம்பவே ஆரோக்கியமானது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெவியா ஒரே நேரத்துல நம்ம எடுத்துக்க கூடாது ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க।